ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நகை வியாபாரி சுப்பாராவ் அவருடன் ரகுமான் என்பவர் கூட வருகிறார். அவங்க ரெண்டு பேரும் இந்த சவுக்கார்பட்டி அருகில் ஒரு யானைக்கோணி இடத்துல வந்து அதிகாலை நேரத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து கொண்டிருக்காங்க. வந்து அவங்க வந்து தங்குறக்க இது பண்ணும்போது அவர்களை பின்தொடர்ந்து ஒரு கார் வருது. அந்த காரில் வந்தவர்கள் வந்து தங்கள் ஒரு போலீஸ் கார் என்று சொல்லி அவர்கள் இந்த சுப்பாராவ் மற்றும் ரகுமான் அவர்கள் வைத்திருந்த பைகள் ஒன்றரை கோடி ரூபாய் கைப்பற்றி செல்கிறார்கள். யானைக்கவன் நிலையத்தில் அவர் புகார் கொடுக்கிறார். அந்த புகார் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 5 தனிப்படைகள் அமைத்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையை நடத்துகிறார்கள். இந்த தேடுதல் வேட்டையில் நடத்தப்படும் போது அந்த நேரத்தில் வந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடத்தப்பட்ட நேரத்தில் வந்து நடந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கு நடந்த செல்ஃபோன் இணைப்புகள் மூலமாக வந்து தேடும்போது சென்னை கொழுகையை சேர்ந்த இம்ரான் என்பவரை வந்து ஒரு குற்றவாளி என்று ஒருவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். இது தொடர்பாக வந்து அந்த கொள்ளையில் ஈடுபட்ட இன்னொரு நபர் இம்ராஸ் என்பவரை முதல் கைது செய்கிறார்கள். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டது இம்ரான் அப்படின்ற கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாகவும் மேலும் இன்னொருவர் வந்து சேலம் மாவட்டத்தில் தங்கியிருப்பதாகவும் அந்த தகவலின்படி இரண்டு பேர் கைது செய்கிறார்கள். கைது செய்து விசாரணை செய்யப்படும் போது சில திடுக்கணும் தகவல்கள் வருகிறது. இந்த இம்ரான் வந்து இந்த எல்லா கடத்தல் மற்றும் கொள்ளையிடத்தில் கொண்டு மூளையாக செயல்படுவார். இவரோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா வந்து ஹவாலா பணங்கள், குருவி மற்றும் வந்து முறைகேடாக பணங்கள் செய்கிற இவர்களை பற்றி டார்கெட் வச்சு இவர் கொள்ளையடிப்பார். இது தொடர்பாக வந்து திட்டங்கள் வகுத்து கொடுத்து இவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்க இது பண்ணுவார். இது தொடர்பாக இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டுறார் விசாரணையில் தெரிய வருது. மேலும் போலீஸார்களையும் தப்பிப்பது என்பது பல யுக்திகளை கையாளுவதாகவும் தெரிந்திருக்கு. மேலும் அவர்கள் வந்து திரும்பி அந்த விமரான விசாரணை செய்யப்படும் போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. இருந்தால் சமீபத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்திற்கு ஒரு நிறையா பணம் கொடுத்ததாகவும் கொள்ளையடி பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பாக தமிழகத்தை உலக்கிய அம்பத்தூர் சுரேஷ்குமார் அவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியில் ஒரு அதிக பணம் செலவிட்டது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் போலீஸ்வரர் மேலும் எந்தெந்த கொள்ளை வழக்கில் தொடர்புள்ளார் என்று மேலும் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தார் என்று விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல் அப்படிங்கிறது நன்றாக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது வந்து ஏதோ இதுதான் முதல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே இது போல் பல குழுக்கள் வந்து இங்கே இயங்கி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது நாடு முழுக்கவும் கூட இது போல் குழுக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத தான் இந்த செய்தி நமக்கு இன்றைக்கி உணர்த்துகிறது. இன்றைக்கி இது தமிழகத்தில் இந்த செய்திங்கிறது இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. இப்போ கூட பாருங்கள், இந்த செய்தி வெளியில் வந்தது கூட ஒரு தந்தி டிவியில் மட்டும்தான் ஒரே ஒரு வீடியோவாக இந்த செய்தி வந்திருக்கே தவிர வேறு எந்த நியூஸ் பேப்பர்லேயும் நான் ஹெட்லைனாக இந்த நியூஸை நான் பார்க்கவில்லை. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சில கோணங்களில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கொள்ளையில் பிடிக்கப்பட்ட குற்றவாளி இம்ரான் என்பவர் பல பெரிய பெரிய நகை அதிபர்கள், தொழிலதிபர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுடைய பணத்தை கொள்ளையடித்து அந்த கொள்ளையடித்த பணத்தை இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்காக நிதியுதவி செய்கிறார். இதை தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்காக நிதியுதவி செய்கிறார் அப்படிங்கிறதான் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். அப்போ இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் வச்சு வீரபாகு அப்படிங்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி ஒருவர் தாக்கப்படுகிறார். அப்படி அவர் தாக்கப்படும் பொழுது அதை பற்றிய விசாரணை வரும்பொழுது அங்கே வந்து சில ஃபோன்கள், செல்ஃபோன்கள், சில செல்ஃபோன் நம்பர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அப்போ அந்த செல்ஃபோன் நம்பர்களை வைத்து தான் அந்த ஆட்கள் பிடிபடுகிறார்கள். அந்த ஆட்களை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர்கள் வந்து சஹாதத் அப்படிங்கக்கூடிய ஒரு குழுவோடு இணைந்திருப்பதும் தெரிய வருகிறது. ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் சஹாதத் குழுவில் நேரடியாக அந்த குழுவில் இருப்பவர்கள் அல்ல, சஹாதத் குழுவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அதற்கு பின்னாடி தான் அந்த கேஸை வந்து வழக்கை வந்து என்ஐஏ எடுக்கிறது. என்ஐஏ எடுத்து அந்த சஹாதத் குழுவில் உள்ளவர்கள் அனைவரையும், அந்த சஹாதத் குழுங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக செயல்பட்டு வந்தது, அந்த சஹாதத் குழுவில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் பிடித்து விசாரணை செய்த பொழுது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, இது போல் இவர்கள் பல இடங்களில் கொள்ளையடித்து இதை நிதியுதவி செய்கிறார்கள் இந்த மாதிரி தாக்குதலுக்கு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு மாபெரும் திட்டமைத்திருந்தார்கள். அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், புழல் ஜெயிலை உடைத்து பயங்கரவாதிகளை வெளியே விடுவதற்காக ஒரு திட்டமும் தீட்டியிருந்தார்கள் அப்படிங்கிறது அப்போதைக்கு அன்றைக்கி வந்த செய்தி. ஆனால் இன்றைக்கி அவர்கள் ஜாமீனில் விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இன்றைக்கி உள்ள நிலவரம். அப்போ இது போன்ற ஏற்கனவே இந்த ஒரு குழு இப்படி செயல்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ரெண்டாவதாக இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ இந்த ஆள் வந்து இன்றைக்கி இந்த சகாதத் குழுவை சேர்ந்தவர் தானா? ஏன்னா இந்த வழக்கு பாருங்கள், சகாதத் வழக்கோடு அப்படியே ஒப்பிட்டு பார்க்கறது அப்படியே சரியாக பொருந்துகிறது. அப்போ சகாதத் வழக்கு ஒரு உதாரணம், அப்போ இன்றைக்கி இன்னொரு ஒரு வழக்கு இது போல் வந்திருக்கு. அப்போ இதை ரெண்டையும் ஒப்பிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு வழக்கையும் இணைந்து தான் விசாரிக்கப்பட வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இவர் வந்து போய் கொள்ளையடித்திருக்கார் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் இன்னொரு போய் கொள்ளையடிக்கிறார்னா அவர்களை பற்றி விவரங்கள் எல்லாம் இவருக்கு கொடுத்து லோக்கலில் உதவி பண்ணவர் யார் அப்படிங்கிறக்கூடிய கேள்வி நமக்கு இங்கே எழுகிறது. அப்போ நிச்சயமாக இவர் தனி நபராக இதில் செயல்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று தெரிய வருகிறது. அப்போ இதற்கு பின்னால் செயல்பட்டிருக்கக்கூடிய குழு யார் அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பாடி சுரேஷ்குமார் அவர்கள் வெட்டப்பட்ட அந்த படுகொலையில் இவர் அதுக்கு இவர் நிதியுதவி செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த செய்தியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஒரு சுரேஷ்குமார் கொலை முடிந்த உடனே அந்த கொலையாளிகள் யார் யார், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, அதில் முக்கிய கொலையாளியை மட்டும்தான் எல்லா கொலை வழக்குகளையும் கூட இந்த தமிழகத்தில் பிடிக்கிறார்களே தவிர, அந்த கொலையாளிகளுக்கு உதவியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் நம்ம ரொம்ப நாளாக நம்ம வைத்து கொண்டிருக்கிற தகவல். இப்போ பாருங்கள், பாடி சுரேஷ் கொலை வழக்கில் இன்றைக்கி வந்து பிடிபட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இன்றைக்கி அதுக்காக நிதியுதவி செய்திருக்கிறார்னு தெரிகிறது. அப்போ இவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன, இது போன்று யாராவது லோக்கலில் உதவி செய்யாமல் நிதியுதவி செய்வதற்கு யாரோ ஒரு ஆள் இல்லாமல், அதே போல் இங்கே லோக்கலில் அவங்க கொள்வதற்கு செட்டப் ஆட்கள் செட் பண்ணி தரத்துக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் வெளியூர்லேருந்து ஒரு தாக்குதல் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நீண்ட நாட்களாக சொல்லி வந்த ஒரு விஷயம். ஆனால் இது வரைக்கும் எந்த வழக்கிலையும் கூட அந்த லிங்க் எல்லாம் கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நிலைமை. அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, ஆடிட்டர் ரமேஷ் வழக்காக இருந்தாலும் சரி, இல்லை அது வெள்ளையப்பன் வழக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதுவரை அதை யாரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கிறதும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஏற்கனவே கூட இந்த பாடி சுரேஷ்குமாரை கொலையாளி தான் எஸ்எஸ்ஐ வில்சனையும் கொன்றாருங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அப்போ எத்தனை கொலையாளிகளை இந்த மாதிரி இவர்கள் தப்பவிடப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இதில் வந்து எழுகிறது. அப்போ இன்றைக்கி இந்த வழக்கு அப்படிங்கிறது உடனடியாக என்ஐஏக்கு மாற்றப்பட வேண்டும். ஏன்னா பாடி சுரேஷ்குமார் வழக்கு ஆல்ரெடி என்ஐஏ தான் இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. அதே போல் சகாதத் வழக்கையும் கூட என்ஐஏ தான் விசாரித்து கண்டறிந்தது முழுமையாக. அப்போ இன்றைக்கி வந்து இந்த மூன்று வழக்கையும் ஒன்றாக இணைத்து என்ஐஏவால் இது விசாரிக்கப்பட வேண்டும். அப்போ இவர்களுக்கு லோக்கலில் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யார் என்பதையும் என்ஐஏ கண்டறிய வேண்டும். இன்றைக்கி என்ஐஏ வந்து பல இடங்களில் வந்து ரெய்டு பண்ணதாக நம்ம பார்க்குறோம். தமிழகத்தை தொடர்ந்து என்ஐஏ தமிழகத்தில் பல இடங்களில் ரெய்டு பண்ணிகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி தமிழகம் எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் சூழப்பட்டிருக்கிறது இன்றைக்கி தமிழகம் அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கோவை குண்டுவெடிப்பாக இருக்கலாம், கோவை குண்டுவெடிப்பு முடிந்ததுக்கப்புறம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மூடி மறைப்பதற்கு திமுக செய்த செயல்களையும் பார்க்கலாம். இன்றைக்கி ஊடகங்கள் இந்த செய்தியை பெரிய அளவில் வெளியிடாததையும் பார்க்கும் பொழுது, அப்போ இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு இன்றைக்கி அனைவருமே துணை போக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இனி இதெல்லாம் வெளியே வந்தது அப்படின்னா இது பெரிய செய்தியாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இதை குறித்து கேள்வி எழும். இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் இன்றைக்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அதே போல் தான் இந்த வழக்கும் அது இந்த வழக்கு. அதனால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டுருக்கார் காவல்துறையினருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் இந்த வழக்கும் எந்த அளவுக்கு இவர்கள் விசாரித்து இதை முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த வழக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக என்ஐஏவால் எடுக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு. அதுதான் நம்ம இந்த செய்தியிலேருந்து பார்க்குறோம். இன்றைக்கி இன்னொரு செய்தியும் கூட நான் பார்த்தேன். சேலத்தில் இதே போல் வந்து ஒரு போலி எக்ஸ்சேஞ்ச் நடத்தியிருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி படித்தேன். அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் பாருங்கள் எத்தனை இடத்துல இதோட இந்த போலி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம வேலூரில் பார்த்தோம், அதுக்கப்புறம் சென்னையில் நம்ம பார்த்தா தான் சென்னை மண்ணடியில் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ வந்து சேலத்தில் பார்க்குறோம். இதை தவிர இன்னும் இந்த ஈசிஆரில் ஒரு இடம், இந்த மாதிரி பல இடங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வெளிநாட்டு அழைப்புகளை மோசடியாக செய்து போலி எக்ஸ்சேஞ்ச் நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்த்து தான் வருகிறோம். அப்போ இன்றைக்கி தமிழகம் ரெண்டு விஷயத்தை நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். தமிழகம் இன்றைக்கி இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட விஷயமாக சூழப்பட்டிருக்குன்னா, தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக குழுக்களாக செயல்படக்கூடிய கொள்ளையர்களை இன்றைக்கி மாட்டியிருக்கிறது, குண்டுவெடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர என்ஐஏ ரெய்டுங்கிறது இப்போ வந்து தமிழகத்தில் ஒரு காமனான விஷயமாக ஆகிவிட்டது. இவ்வளவும் இங்கே தமிழகத்தில் இன்றைக்கி நடந்து வருகிறது அப்படிங்கிறதே இந்த செய்தி மூலமாக நம்ம தெளிவாக தெரிகிறது. அதனால் இந்த வழக்குகள் எல்லாமே என்ஐஏவால் விசாரிக்கப்பட வேண்டும். உடனடியாக இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம இந்த செய்தி மூலமாக வைக்கிறோம்.